வாங்க, நாங்கள் தொழில் ரமேஷ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடாய் தாங்க பார்க்க போறோம். இந்த கடாய் எதால ஆனதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கிடையாது, நான் ஸ்டிக் கிடையாது, அது மாதிரி இரும்பு பாத்திரமும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட்ரோட ஹார்டனெக்ஸ்ங்கிற ஒரு மெட்டீரியலான ஒரு கடாய் தான் பார்க்க போறோம். இந்த கடாய் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பூரியெல்லாம் செய்யறேன்னா அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு வானண்டியில பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் நம்ம எண்ணெய் அதில் ஃபில் பண்ணாதான் நம்ம வந்து பூரிலாம் புசு புசுன்னு பொறிச்சு எடுக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு, முறுக்கெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சொல்கிறவங்க, 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்குன்ட்டு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கி நான் ஃபஸ்ட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்ன் ஆகிடும். ஸோ இரும்பு வந்து வாங்கி செய்யலாம், அதில் என்ன ஒரு பிரச்சனைனா அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ யாராவது வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்காது. ஏன்னா இப்போ நிறைய ஃபெஸ்டிவலாக வருது, நம்ம நிறைய செஞ்சுட்டே இருப்போம். முக்கியமாக பூரி கிழங்குங்கிறது ரொட்டினா நம்மள வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா பூரி போடுவோம். அதுமாரி பார்த்தீங்கன்னா பஜ்ஜி இதுமாரி நம்ம போட்டுட்டு தான் இருப்போம். இது வந்து சின்ன க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எதுக்கு ஆன்லைன் லிங்க் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா, கடையில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எம்ஆர்பி காஸ்ட்னு ஒரு 50 ரூபா 20 ரூபா கன்வே பண்ணுவாங்க. பட் ஆன்லைனில் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்குற யாருக்கு ஐடியா இருக்காது, அது மட்டும் கிடையாது, வாங்கணும்னு கிடையாது. இதெல்லாம் என்ன விலையில இருக்கு, யாருக்காவது ஃபியூச்சர்ல ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம், யாருக்காவது நீங்க சஜஷன் கொடுக்கலாம், அதுக்காக தான் இந்த பதிவெல்லாம். இப்ப அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபியூட்ரா ஹார்ட் அனலைசர். அதாவது ஹார்ட் அனலைசர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஸ்டிக் கிடையாது, இரும்பும் கிடையாது, அலுமினியமும் கிடையாது. இது இது வந்து இந்த மாரி மெட்டீரியலோடது, அதனால தான் இந்த ஹார்ட் அனலைசர் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த லிட்டு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து தான் வாங்கணும். எனக்கு இந்த லிட்டு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இது மட்டும் வாங்குறதுனா அந்த கடையில் கேட்டுக்கோம். உங்களுக்கு இது மட்டும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, வித் லிட்டோட வேணும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ். ஆனால் எனக்கு என்ன கேட்டால், லிட்டோட வாங்கினா நம்ம பூரியெல்லாம் சுட்டுட்டு மீதி எண்ணெய் இருந்துச்சுன்னா அழகாக அதை மூடி வச்சுக்கலாம். இது வந்து உட்டு மாதிரி லிட்டும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியில் பாக்ஸ்லேயே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது டீப் ஃப்ரை பேன், 1.5 லிட்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரி வடையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இது இதோட இது பாருங்க. அடுத்தது வந்து 5 இயர் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் லேடர்ஸ் கேன் பி யூஸ், இதில் வந்து நீங்கள் மெட்டல் இருக்கிறது கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்லேயே நம்ம வந்து உட்டில் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் இல்லையா, இதில் வந்து நீங்கள் மெட்டல் கூட பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாங்க. திஸ் இஸ் நாட் கிளியர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் நாட் வந்து நான் ஸ்டிக், இஃப் யூ நீட் நான் ஸ்டிக் குக்கவர் ஹேஸ், அதுவும் இருக்குது தான் உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் வந்து அது வாங்கிக்கிறதானா அதுவும் இருக்குது. பட் இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்காது. நான் வாங்கியிருக்கிறது வந்து ரவுண்டு பாட்டம் ஃபார் லெஸ் ஆயில். ஏன்னா இப்போ கர்வாக இருந்தால் எண்ணெய் நிறைய ஊற்றணும்னா அடியிலையும் வரும். இப்போ ஃப்ளாட்டாக இருந்தால் நம்ம வந்து 1 லிட்டர் ஊற்றுற இடத்துல இந்த ரவுண்டு வாங்கினோம்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டருக்குள்ளே நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு பெரிய ஒரு 5 லிட்டர் உள்ள வந்து இது மாதிரி வாங்கியிருக்கேன் இல்லையா, ஃபியூட்ரா கம்பெனியோடது. அது கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். யாராவது வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 1.5 லிட்டர் அதுமாரி 2.5 லிட்டர் வேணுமா அப்படின்னு உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் சூப்பராக அவங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வந்து ஃப்ரை பண்ணுறதுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுமாரி சமோசா பூரி சுடுறது மெயினாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்தமாரி பூரி வடை கட்லெட்டு இதெல்லாம் சுட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வேரண்டி கொடுக்குறாங்க. இதை சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது. எனக்கு இந்த வுட்டு லிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அழகாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஆப்பச்சட்டியும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால யாராவது வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் சொல்லியிருக்கேன். அதுமாரி உங்களுக்கு அந்த ஆன்டி கார்டு எல்லாமே உங்களுக்கு இதுலேயே கொடுத்துருப்பாங்க. என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்குது. பாருங்க எவ்வளோ குட்டியாக வந்து க்யூட்டாக இருக்குது. பின்னாடியும் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரஃப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வாங்கணும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ செட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி இந்த கடாயில் வந்து 2-3 கடாய் வாங்கிக்கலாம். பெருசுனா பெருசு கொஞ்சம் வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா பெரிய சட்டிக்கு வாங்கிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸோ சைஸு பாருங்கள், என் கை வேறில் காட்டுறனானே இவ்வளோ தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கா கேர்வாக இருக்கான்னு யோசிச்சிங்க. ஃப்ளாட்டாக தான் நிறைய எண்ணெய் பிடிக்கும்ப்பா, கேர்வாக இருந்தால் தான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக விட்டு இந்த அளவுக்கு பண்ணலாம். மீதி எண்ணெய் இருந்தால் கூட இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். மூடியோடு இருந்துச்சுன்னா சட்டு சட்டுன்னா சில பேர் சுட சுட சாப்பாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் சாயந்தரம் வந்துச்சுன்னா வருஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த பஜ்ஜிலாம் போட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் அவங்க வர டைம் தான் நான் சுடாக போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் திறந்துட்டு வேறு ஒரு மூடியை போகிறதுக்கு அழகாக இதோட மூடியே இருந்தாலும் சூப்பராக அப்படி நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தீபாவளிக்குன்னு சிலலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதேமாரி நான்ஸ்டிக்கில் வந்து ரெண்டு தான் வாங்கியிருக்கேன், நான் ரெண்டு பேன் வாங்கியிருக்கேன், அது வந்து சிஆர்சிக்காக வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக் நல்லதானா, நான்ஸ்டிக் வந்து அந்த கோட்டிங்லாம் போகாத அளவுக்கு ஒரு நல்ல பிராண்டடாக கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது கொஞ்சம் ஸ்வீட்டு செய்கிறீங்க, இப்போ உருளைக்கிழங்கு நம்ம செய்கிறோம், வறுவல் செய்கிறோன்னா இரும்பு பாத்திரத்திலையும் ஒட்டாது. இரும்பு பாத்திரம் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, அது வந்து துருப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அது பயன்படுத்தணும். ஒரு சின்ன ஃபேமிலி ரெண்டு பேரும் மூணு இருக்கீங்க, ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்கெலாம் நான்ஸ்டிக்கில் சின்னதாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வாங்கின வந்து நான்ஸ்டிக் என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசம் என்ன பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்து ரெண்டு சைஸ் வாங்கியிருக்கேன். அதை ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா தீபாவளி டைமில் தான் நிறைய ஆஃபரும் தராங்க. அந்த டைமில் நமக்கும் வந்து நமக்கு கிச்சனுக்கு அதிகமான வேலைகள் இருக்கும், கிச்சன் அதிகமாக சமையல் செஞ்சுட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்தமாரி நான்ஸ்டிக் பேன்லாம் இருக்கு. நாலு பாத்திரங்கள் வச்சு பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. பட் என்னோட மென்டாலிட்டிக்கு அப்போனா அப்போ செட்டியில் இருக்கிறோம், குளிப்பறையா குளிப்பணியார சட்டி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ஒரு டிஷ்ஷும் சேர்த்துக்கும் ஒன்றும் தனித்தனியாக இன்னைக்கு கிடையாதுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது மூதியார்கள் பாட்டி அவங்கெல்லாம் கூட அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு இதில் பாலில் காய்க்கிற இடத்துல பாலை தான் அதில் காய்க்கணும், அதை தவிர பால் இனத்தில் வேற தான் நீங்கள் காய்ச்சி அடுத்த முறை பாலை ஊற்றினீங்கன்னா பால் திரிஞ்சு விடும். அதனால பாத்திரம் அது அதுக்கு செப்பரேட்டாக தான் இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்தில் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். புக்லெட்டை சொல்ல மறந்துட்டேன்ப்பா. புக்லெட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு பக்கம் வந்து அதர் லாங்குவேஜ் நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் குக்கிங் டிப்ஸ், இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்ஜர் செய்யலாம், ஃபிஷ் ஃபிங்கர் செய்யலாம், ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்யலாம், குலோப் ஜான், கடாய் மசாலா, பன்னீர் அப்படியே செஞ்சுருக்காங்க. சூப்பராக உங்களுக்கு அதோட குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க, டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் வந்து குலோப் ஜான் எப்படி செய்யறது அப்படிங்கிறத சிஆர்சி கலர் ரெசிபிஸ் சேனலில் போட்டிருக்கேன். அதாவது உடையாமல் சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி குலோப் ஜான் செய்யலாம். இது வந்து டீப் ஃப்ரை, அதாவது ஒரு ஒன்று ஒன்று இருக்கும். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த விதத்துக்கு இந்த கடைகள் தேவைப்படுது அப்படின்னா டீப் ஃப்ரைனா இதெல்லாம் இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது. இதில் இன்னொரு மாடல் நம்ம வாங்கியிருக்கிறது ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கா, இது ஒரு பக்கம் உள்ள ஹேண்டில் உள்ளது இருக்கு. இதுக்கு லிட்டு வேணுமா வேணானுங்கிறது நம்ம இது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கூட வந்துடும். ஸோ இந்த தீபாவளி சமயம் மட்டும் இல்லை, பொங்கல் சமயம் அண்ட் அந்த பெரிய கிளியரன்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்து நீங்கள் வந்து அமேசானில் வாங்கும் போது ஆட் டு கார்ட்டில் போட்டு அந்த டைமில் இல்லை அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும், முதல்ல நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சா ரொம்ப அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இரும்பு நான் வாங்கவே இல்லை. இரும்பு வந்து நான் சின்னதாக ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான், அதை நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு போகிறேன். இதை தவிர இன்னும் ரெண்டு கடாய் வேறு ஷேப்பில் ரொம்ப அழகாக வாங்கியிருக்கேன், அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ தீபாவளியோட பர்ச்சேஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன பொறுத்திருக்கோ ரெண்டு வருஷமாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா தீபாவளி பர்ச்சேஸ் எப்படி என்னோடது இருக்கும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் என்னோடய பர்ச்சேஸாக இருக்கும். அது ஏதாவது ஒரு சாரியோ ரெண்டு சாரியோ எடுப்பேன், ஆனாலும் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ் ட்ராவலர் பிரியா ரமேஷில் இதில் மெயினாக நம்ம பார்க்குறது எல்லாமே ரிவ்யூ தான். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிக்கும். இப்போ நீங்கள் அதுலேயே வந்து பெரிய சைஸ்னால் ஏற்கனவே அதோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நிறைய கடாயெல்லாம் ஏற்கனவே வாங்கினேன் இல்லையா, அந்த மாதிரி வாங்கணும்னு ஒரு ஐடியா தான் நீங்கள் அதிகம் பாருங்க. இன்னும் ரெண்டு கடாய் வாங்கியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப், அதாவது ரவுண்டு ஷேப் இல்லாமல் வித்தியாசமான ஒரு ஷேப்பில் வாங்கியிருக்கேன், ரொம்பவே அழகாக இருந்தது. அது எதுக்கு வாங்கியிருக்கேன்னா சிஆர்சிக்கு தான் வாங்கியிருக்கேன், அதாவது கலர் ரெசிபி சேனலுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பர், ஒரு பெரிய சைஸ் ஒரு சின்ன சைஸ். அந்த கடாயை வந்து எதுக்கு இப்போ அடிக்கடி வந்துன்னா, ஏன்னா இப்போ நான் தீபாவளி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் தீபாவளி பர்ச்சேஸ்ங்கிறது நிறைய வெசல்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நிறைய போடுவாங்க, அதே சமயம் ஆஃபரில் இருக்குங்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் ஐடியா பண்ணி வாங்கிக்கலாம். நான் இருந்தால் தான் ஐடியா பண்ணி வாங்கிட்டே இருக்கேன் என்னென்ன அதோட பர்ச்சேஸ்லாம் ஒன்று ஒன்றா நான் வந்து ஃபியூச்சரில் ஒன்று நம்ம பார்த்துட்டே வரலாம். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.